பாண்டிச்சேரியிலேருந்து ரகுன்னு கேட்டிருக்காரு. எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, Type 2 Diabetes இருக்குது. நான் டாக்டர்கிட்ட போகும்போது என்னோடய வெறு வயிற்று சர்க்கரையும் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க சர்க்கரையும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் 3 மாதம் சர்க்கரை அளவு கரெக்டாக இருந்தது. அதனால் டாக்டர் வந்து நல்லா கண்ட்ரோல்னு சொல்லிட்டாரு. அது அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சர்க்கரை கட்டுப்பாடுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு நல்ல முழுமையான கட்டுப்பாடு தேவை. இப்போ நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திடீர்னு ஒரு சமயம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க. டாக்டர், நான் 3 மணிக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு 140 தான் இருந்தது. அதனால் அவங்க நினச்சிக்கிறாங்க கண்ட்ரோல் நல்லா இருக்குது. ஆனால் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுமையான கட்டுப்பாடு சர்க்கரை நோய்க்கு தேவை. அந்த மாதிரி இருந்தால் தான் பின்விளைவுகள் வர்றது கிடையாது. இந்த முழுமையான கட்டுப்பாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கம்ப்ளீட் கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து நம்ம அன்றாட சர்க்கரை அளவு 3 மாத சர்க்கரை அளவு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமையான கட்டுப்பாடு. அதனால தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு டாக்டர் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சர்க்கரையை பரிசோதனை பண்ணணும். இந்த 3 மாதம்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் இந்த 3 மாதத்தோட சர்க்கரை அளவு. இப்போ சர்க்கரைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் சரி, சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கும் சரி, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு எடுத்துக்கிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா மணிக்கு மணி மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு 90 மில்லிகிராம் இருந்ததுன்னா வெறும் வயிற்றில், நாளைக்கும் அதே 90, நாளன்னைக்கும் அதே 90 நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அது மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதே போல தான் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை அளவு மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒருத்தங்களோட சர்க்கரை அளவு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 90, 120 இருக்குது. 90 வெறும் வயிற்றுலையும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 120 இருக்கும். 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்து 120, 160 இருக்கும். இந்த மாதிரி சர்க்கரைக்கு மாறுவதை தான் சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் உடம்புல. ஏன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுக்கு வந்து மாற்றத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாக காட்டும், கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா கம்மியாக காட்டும். நம்மளோட உடற்பயிற்சி, நம்ம நல்லா வாக்கிங் போனோம்னா அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 4-5 நாள் வாக்கிங் விட்டோம்னா கொஞ்சம் கூட இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாராட்சிப்படி தூக்கம், தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோயாளிகளுக்கு, சர்க்கரை வந்து வராமல் இருக்கிறதுக்கும். அதனால் 3 நாள் நீங்கள் வந்து தூக்கம் முழித்தாலே சில பேர்த்துக்கு சர்க்கரை இருக்கவங்களுக்கு அதிகமாகும், சில பேர்த்துக்கு சர்க்கரையும் வரலாம். அதனால் தூக்கத்துக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க ஒரு சர்க்கரை நோயாளிகளுக்கு, இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும். அதனால் எவ்வளவோ காரணங்கள், நம்ம மன அழுத்தம், இது எல்லாமே சர்க்கரை அன்றாட மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ நிறையா பேஷண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போகும்போது சில சமயம் அவங்க மாத்திரைகளை விட்டுறாங்க. இப்போ வந்து 3 மாதம் கழித்து டாக்டரை பார்க்கணுன்னா ஒரு 3 நாள் தள்ளி போச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போனால் ஒரு வேளை மாத்திரை மாற்றுவார், ஸோ அதனால் நம்ம மாத்திரையை 3 நாள் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் 3 நாள் மாத்திரைகளை விட்டுட்டு அவங்க டெஸ்ட் எடுத்தாங்கன்னா டெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் அன்றாடம் சர்க்கரையில் நம்ம உடம்புல ஏற்பட்டுட்டு இருக்கும்போது எது நார்மல், அது கட்டுப்பாட்டில் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி? இதுக்கு தான் முக்கியமான டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாத சர்க்கரை அளவுன்னு சொல்லுவோம். இதை வந்து HbA1c சொல்லுவோம், கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இது என்னாகும்னா, 3 மாதமாக உங்களோட அன்றாட சர்க்கரை அளவோட குத்துமதிப்பான ஆவரேஜ், அதாவது உங்களோட 3 மாதமாக தினம் உங்களுக்கு அன்றாடம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 24 மணி நேரம் உங்களோட சர்க்கரை அளவு உங்கள் உடம்பில் கரெக்டாக இருக்குதா, அந்த மாறுபாடுகள் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு சொல்கிறோமே, இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்கிறது கடுக்கிறது தான் இந்த HbA1c. ஏன் 3 மாதத்தளவு குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாதம் நம்மளோட அதிகமான சர்க்கரை அளவு நம்ம ரத்த செல்ஸ், இந்த RBCs சொல்லுவோம், அதில் போய் சேர்ந்துடும். அதனால் இந்த RBCs உயிர் வாழ்கிறது வந்து, சிவப்பு இரத்த அணுக்கள் உயிர் வாழ்கிறது வந்து 90 நாள். அதனால தான் இந்த 3 மாதத்தோட சர்க்கரை அளவு, அதை வச்சு ரசாயன மாற்றங்கள் மூலியமாக இந்த HbA1c கண்டுபிடிச்சாங்க. இதை தான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியும்னா, 1 நாள் அதாவது வெறும் வயிற்றில் சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு, வெறும் வயிற்று சர்க்கரை அளவு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து, இது வண்டி பண்ணால் அன்னியோட லெவல், அன்னைக்கு உங்கள் சர்க்கரை அளவு எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த HbA1c கூட சேர்த்து பண்ணும்போது 3 மாதமாக உங்களோட சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இந்த மூணு மாத சக்கரை அளவு நம்மளுக்கு அன்றாடைய மாற்றங்கள் இருக்காது. ஆனால் அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து, நம்ம எடுக்கிற மாத்திரைகள் சரியாக எடுக்கிறோமா இல்லையாங்கிறத வச்சு அன்றாட சக்கரை அளவு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் டாக்டரை பார்த்து இப்போ மூணு மாதம் ஆச்சுன்னா, மூணு மாதம் கழித்து ஒரு பரிசோதனை பண்ணிங்கன்னா, அந்த வெறும் வயிற்றில் இருக்கிற டெஸ்ட்டும் டிஃபன் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து ஃபாஸ்டிங் பிபின்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்டிங் பிபி டெஸ்ட்டு அன்னைக்கு ஒரு நாளோட அளவை தான் குறிக்கும். அந்த ஒரு நாள் நீங்கள் சரியாக இல்லை பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட் டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு வந்து வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா மாத்திரைகளை மறந்துட்டு போய் அன்றைக்கி மாத்திரைகளை சாப்பிடாமல் இருந்துருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரை அளவு அன்னைக்கு பண்ணுற சக்கரை அளவு அதிகமாக இருக்கும், அதாவது அவங்க ஃபாஸ்டிங் பிபி அதிகமாக இருக்கும். இதுதான் அவர் கேட்ட கேள்வியில் நடந்திருக்கலாம். ஆனால் மூணு மாதம் சக்கரை அளவு தினம் நல்லா மாத்திரையை போட்டு கரெக்டாக இருக்கிறதுனால அது ஒரு நாள் அளவில் வந்து மூணு மாதம் சக்கரை அளவு அதிகமாகாது. அதனால் அது 7%க்குள்ளே இருக்கணும்னா அது கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வரும்போது தான் அவருக்கு சொன்ன மாதிரி என்னாவது வெறும் வயிற்றில் அதிகமாகவும் சாப்பிட்டதுக்கப்புறம் அதிகமாகவும் அந்த ஒரு நாள் இருந்திருக்கு. ஆனால் அவர் மற்ற நாள்கள்லாம் நல்லா இருந்திருக்கிறதுனால, மூணு மாதம் சக்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால மருத்துவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எது கட்டுப்பாடு நல்லா இருக்குதுன்னு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, அந்த மூணு மாத கட்டுப்பாடை வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போ நிறைய காரணங்கள்னால வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டதுக்கப்புறம் மாறிக்கிட்டு போகலாம், ஆனால் மூணு மாத அளவு அந்த அளவுக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் நல்ல கட்டுப்பாடுனா HbA1c நீங்கள் 7க்குள்ளே வச்சுருந்தா தான் நல்ல கட்டுப்பாடுன்னு அர்த்தம். வெறும் வயிற்றில் கொஞ்சம் கூட குறைச்சல் ஒரு நாள் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மூணு மாதம் சக்கரை அளவு கட்டாயம் நீங்கள் பரிசோதனை பண்ணணும். பண்ணி 7 கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா பின் விளைவுகள் இருக்காதுங்கிறது நல்ல ஆராய்ச்சி பூர்வமாக இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு.